வாட்ஸ்அப் யூ கைஸ், இட்ஸ் விண்டோ சீட். அந்த காலத்துலேருந்தே, அதாவது எல்லா காலத்துலேயுமே, இந்த மிரர், அதாவது முகம் பார்க்கும் கண்ணாடி, இது எல்லாரோட வாழ்க்கையிலையுமே ஒரு அங்கமாக தான் இருக்குது. இது இல்லாத வீடே இல்லைன்னு தான் சொல்லணும். முக்கியமாக டீனேஜர்ஸ் அண்ட் பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ் இதை பார்க்காம தூங்க போகிறதே இல்லை. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு நாளும் பயன்படுத்துகிற இந்த மிரரை, நம்மளை ரொம்ப அழகாக காட்டுற இந்த மிரரை எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நம்மளுக்கு ரொம்ப வருஷமாக இருந்திருக்கலாம். அதை பற்றி தான் நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ட்ரெயினோட விண்டோ சீட்டை புக் பண்ணோம்னா அந்த ரெட் பட்டன் எழுதி புக் பண்ணிக்கங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த டிக்கெட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அலாரம் வச்சு ஆல் பட்டன் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம ட்ரெயின் வர டைமிங் தெரியும். இப்போ இந்த மிரரை தயாரிக்கிறது எப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மிரரோட வரலாறை கொஞ்சம் பார்க்கணும். அதாவது ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி, ரொம்ப பண்டைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஈஜிப்டில் வாழ்ந்தாங்கள அந்த மக்கள்லாம் வெங்கலம் பித்தளை இந்த மாதிரி பொருட்களை ரொம்ப பாலிஷ் பண்ணி அதில் தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அதை எல்லாராலையுமே வாங்க முடியல, அது அந்தளவுக்கு ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. அதாவது இந்த காப்பர் பிரேஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல இங்கிலீஷில், அந்த மாதிரி மெட்டல்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 14ஆம் நூற்றாண்டில் நார்மல் கிளாஸ் இருக்குல்ல, அதாவது இந்த சைடு பார்த்தோம்னா அந்த சைடு தெரியும்ல, அதில் லைட்டாக ஒரு ரிஃப்ளெக்ஷன் அடிக்கும் தெரியுமா நம்ம மூஞ்சி, அதை பார்க்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷத்தில் மெர்க்குரி டின் இது மாதிரி கெமிக்கலை வந்துட்டு பின்னாடி பூசுறதுக்கு ஆரம்பித்தாங்க. அதில் ஓரளவுக்கு நம்ம மூஞ்சி ரிஃப்ளெக்ட் ஆகும், அதாவது ஒரு 40% அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது ரொம்ப விலை மலிவாக இருக்கிறதுனால உலகம் ஃபுல்லாகவே இதை யூஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தாங்க. 1835 ஜெர்மன் கெமிஸ்ட் ஜஸ்டஸ் வான் லைபிக், இவர் தான் மிரர் பின்னாடி சில்வர், அதாவது வெள்ளி உலோகத்தை பூச முடியும், இதனால நம்மளோட ரிஃப்ளெக்ஷன் ரொம்ப நல்லாவே தெரியும், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப விலை மலிவாகவும் இருக்கும், எல்லாருமே பயன்படுத்துகிற விதமாக இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி கண்டுபிடிச்சாரு. இதை தான் நம்ம இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ வாங்க நம்ம ஃபேக்டரிக்குள்ளே போய் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். மேக்கிங் ஃபஸ்ட்டு கிளியர் கிளாஸ்லேருந்தான் ஸ்டார்ட் ஆகுது. ரோபோட் ஒரு ஒரு கிளாஸையும் கன்வேயர் பெல்ட்டில் வச்சு அமுச்சு விட்டுக்கிட்டே இருக்கும். அது அப்படியே வாஷிங் ஸ்டேஷனுக்கு போகும், ஏன்னா நல்லா வாஷ் பண்ணிடணும் அதை கோட்டிங் கொடுக்கறதுக்கு முன்னாடி. ஒரு ஒரு கிளாஸ் பேனலும் இந்த ஸ்ப்ரேயரை கடந்து தான் போகணும். இந்த ஸ்ப்ரேயர் லிக்யூடு வேறு ஒன்றும் கிடையாது, தண்ணி தான். அதோட சேர்த்து சீரியம் ஆக்சைடு அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் பவுடரையும் கலந்துருப்பாங்க, ஏன்னா கிளாஸ் மேலே எதனா கெமிக்கலோ இல்லை ஆயில் எதனா படர்ந்து இருந்துச்சுன்னா அதை அப்படியே கிளியர் பண்ணிடும். இந்த ஸ்க்ரப்பர் சுற்றிக்கிட்டு இருக்குல்ல, அது ரொம்ப வேகமாக சுற்றுறது, மேலேயும் கீழேயும் ஃபுல்லாக எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணும். இது எல்லாமே ஒரு பேனலுக்கு 1 நிமிஷத்துக்குள்ளே எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சிடும். அடுத்து இது இன்னொரு ஸ்ப்ரேயருக்கு போகுது. இந்த ஸ்ப்ரேயர் பார்த்தீங்கன்னா தண்ணியில் மினரல்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் ரிமூவ் பண்ண பியூர் வாட்டரால் இதை ஃபுல்லாகவே கழுவும். இது எதனால் இந்த மினரலெல்லாம் ரிமூவ் பண்ண வாட்டரை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இதுக்கு அடுத்ததாக பூச போகிற உலோகத்தை அந்த மினரல்ஸ்லாம் டேமேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக டின்னுங்கிற உலோகத்தை மேலே பூசுகிறாங்க, இதுக்கு அடுத்து சில்வரை பூசுவாங்க. ஆனால் எதுக்கு டின்னை ஃபஸ்ட்டு பூசுகிறாங்கன்னா, சில்வர் டைரெக்டாக கிளாஸில் ஒட்டாது. அடுத்ததாக சில்வரை பூசுகிறாங்க, இதுவும் லிக்விட் ஃபார்மில் தான் இருக்கும். இந்த சில்வரை பூசின அடுத்த செகண்டே டின்னோட ரியாக்ட் ஆகி ரொம்ப கெட்டியாயிரும். இப்போ உங்களால் அந்த நார்மல் கிளாஸில் ஒரு ரிஃப்ளெக்ஷனை உங்களால் பார்க்க முடியும். அந்த பின்னாடி பூசின சில்வர் நார்மல் கிளாஸை மிரராக மாற்றிடுச்சு. இந்த ஸ்ப்ரேயர் இப்படி ஃபோர்ஸ் அடிக்கிறதுனால சில்வர் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதெல்லாம் அப்படியே ரிமூவ் ஆகி ரீசைக்கிள் ஆயிரும், இதே சிஸ்டம் திருப்பி பயன்படுத்திக்கும். இந்த சில்வர்லாம் சீக்கிரம் உறிஞ்சிக்கிட்டு வந்துடக்கூடாது, ரொம்ப லைஃப் டைம் நிறையா வரணும் அப்படிங்கிறதுக்காக மிரர்ஸை தயாரிக்கிற ஃபேக்ட்ரிஸ் எல்லாமே 2 கோட்டிங் பெயிண்டிங் பண்ணுவாங்க பின்னாடி. ஆனால் பெயிண்ட் மட்டுமே இதை ரொம்ப வருஷத்துக்கு தாக்கு பிடிக்க வைக்காது, அதனால ஃபஸ்ட்டு இதை காப்பரால் ஒரு கோட்டிங் கொடுத்துருவாங்க மேலே. இப்போ அதை தான் இந்த ஸ்ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒன்ஸ் அந்த காப்பர் கோட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸஸாக காப்பர் எதுனா மேலே இருந்துச்சுன்னா இந்த ஸ்ப்ரேயர் எல்லாத்தையுமே அப்படியே ரிமூவ் பண்ணிடும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பேனலும் ட்ரையருக்குள்ளே போகுது, அங்கே இந்த காப்பரை உலர வைக்கிறதுக்காக 71°C வெப்பமாக்கப்படுது. 75 செகண்டில் ஃபுல்லாக ட்ரை ஆகி வெளியிலையும் வந்துடுது. அதுக்கப்புறம் பெயிண்டிங் செக்ஷனுக்கு அனுப்பப்படுது. கர்டைன் மாதிரி கொட்டிக்கிட்டு இருக்க இந்த பெயிண்ட் உள்ள ஃபஸ்ட்டு கோட்டிங் கொடுக்கறதுக்காக எல்லா பேனல்ஸும் அனுப்பப்படுது. ஃபஸ்ட்டு கோட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் கன்வேயர் பெல்ட்டில் வெளியில் வருது. வந்த உடனே ஒரு 99°C திருப்பியும் வெப்பமாக்கப்படுது. அது உலர்றதுக்கு சரியாக 1 நிமிஷம் 45 செகண்ட் எடுத்துக்குது. அடுத்ததாக 2வது கோட்டிங்க்கு போகுது. இந்த 2 பெயிண்ட்டோட கலருக்குமே எந்த ஒரு ரீசனுமே கிடையாது, ஜஸ்ட்டு ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் 2 பெயிண்ட்டையுமே 2 டிஃப்ரெண்ட் கலரில் யூஸ் பண்ணுறாங்க. இந்த 2 கோட்டிங்கும் முடிஞ்சதுக்கப்புறம் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு 118°C டெம்பரேச்சரில் வெப்பமாக்கப்படுது. இப்போ கோட்டிங் பண்ணத்தில் எதுவுமே எக்ஸ்ட்ரா ஒட்டியிருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஆசிடில் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா இன்ஸ்பெக்ஷன் ப்ராசஸ்க்கு வந்துடும். அந்த இன்ஸ்பெக்ஷனில் எதனா ஃபால்ட்டை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, அதாவது பபுள்ஸ் அந்த மாதிரி எதனா வந்திருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அந்த பார்ட்டை மட்டும் அப்படியே வெட்டி எடுத்துருவாங்க. இப்போ அந்த பெரிய கிளாஸ் ஒன்று ஒன்றையும் கஸ்டமர்ஸ் எந்த மாதிரி ஷேப்பில் சைஸில் கேட்டிருக்காங்களோ அந்த மாதிரி கட் பண்ணும்.
இது அக்யூரேட்டாக கட் பண்ணுங்கிறதுக்காக பிரத்யேகமான ஒரு கட்டிங் மிஷின்ஸை தான் யூஸ் பண்ணுறாங்க. இது சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி தான் கண்ட்ரோலும் பண்ணுறாங்க. இதில் கட் பண்ணுறதுக்கு கார்பைடுங்கிற ஒரு மெட்டல் தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த கார்பைடுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான மெட்டல். ஒரு சில கிளாஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம்ல, அப்படியே ரவுண்டாக இருக்கும்ல, அந்த மாதிரி கிளாஸ்லாம் எப்படி கட் பண்ணுதுன்னா, ஃபஸ்ட்டு ஸ்கொயராக கட் பண்ணிக்கும், அதுக்கப்புறம் தான் ரவுண்டாகவே கட் பண்ணும். அந்த ஸ்கொயரில் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாஸ்லாம் கட்டிங் பிளேயர் வச்சு எம்ப்ளாயிஸ் ரிமூவ் பண்ணிடுவாங்க. அப்புறம் என்ன, நம்ம பார்க்குற அந்த ரவுண்ட் ஷேப்பு எக்ஸாக்டாக கிடச்சிரும். நம்ம ஒரு சில மிரர்ஸ்லாம் பார்ப்போம்ல, அதில் வந்துட்டு டிசைன்ஸ்லாம் பபுள் பபுளாக கொடுத்துருப்பாங்கல்ல, அதுக்கு வந்துட்டு ஸ்பெஷலாக ஒரு பபுள் மிஷின் ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. அந்த கட் பண்ண மிரரோட ஓரம் கிழிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அதை அப்படியே தீட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு கிளியர் கோட்டிங் கிடைக்கணுங்கிறதுக்காக கான்சன்ட்ரேட்டட் சீரியம் ஆக்சைடு, அதாவது இந்த வீடியோவில் சில்வர் கோட்டிங் கொடுக்கறதுக்கு முன்னாடியே சீரியம் ஆக்சைடோட தண்ணியை கலந்து வாஷ் பண்ணாங்கல்ல, அந்த கெமிக்கலில் இப்போ தண்ணியே கலக்காமல் அதை வச்சு பாலிஷ் பண்ணுவாங்க. அப்போ தான் நல்லா ஷைனிங்காக இருக்கும். மிரர்ஸ் தயாரிக்கிற எல்லா ஃபேக்ட்ரிஸுமே இந்த மாதிரி முழு கிளாஸையுமே கூட ஷிப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதை வாங்குற அந்த ரீட்டைல் ஷாப்ஸ்ல உள்ளவங்கலாம் அதை கட் பண்ணி அவங்களுக்கு ஏற்றது மாதிரி ஷேப்ஸ் பண்ணிக்குவாங்க. இந்த வீடியோவில் புதுசாக நிறைய விஷயத்தை தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நம்புகிறேன். நீங்களும் தினமும் பயன்படுத்துகிற ஏதாவது பொருட்களாக இருக்கலாம், இல்லை சாப்பிட்ற உணவுகள் இதெல்லாம் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதை எப்படி தயாரிக்கிறாங்கிறத நம்ம ஃபேக்ட்ரிக்கே போய் பார்க்கலாம். நம்ம ட்ரெயினோட விண்டோ சீட்டை புக் பண்ணணும்னா அந்த ரெட் பட்டன் அழுத்தி புக் பண்ணிக்கங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த டிக்கெட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அலாரம் வச்சு ஆன் பட்டனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம ட்ரெயின் வர டைமிங் தெரியும். இதுக்கப்புறம் ஒரு ஃபேக்ட்ரிக்கு சேர்ந்தே போய் பார்க்கலாம். அது வரைக்கும் எல்லாருமே சேஃபாக இருங்க. டேக் கேர், பாய்.